கதம்பம் சேனல் நேயர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னோன்னா, பணம் சேரும் எளிய பூஜை முறைகளை பற்றி பல காணொலிகளாக பார்த்துட்ருக்கோம். அதோட பகுதி 6 தான் இந்த காணொலி. இந்த காணொலியில் நம்ம பிரத்யேகமான ஒரு லக்ஷ்மி மந்திரத்தை பார்க்க போகிறோம். அந்த லக்ஷ்மி மந்திரத்தை பிரயோகம் பண்ணோன்னா லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு வந்து அபிரிவிதமாக வந்து சேரும். இந்த லக்ஷ்மி பூஜையை எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்லபக்ஷத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சுக்லபக்ஷம்ன்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அமாவாசையிலேருந்து பௌர்ணமி அந்த தினம் வந்து சுக்லபக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் வெள்ளிக்கிழமையில் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுலேயும் வெள்ளிக்கிழமை காலை 6 to 7 பார்த்திங்கன்னா சுக்கர ஓரையாக இருக்கும். அந்த கரெக்டான நேரத்தை பஞ்சாங்கத்தில் பார்த்துக்கலாம். அந்த ஓரையில் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது அதீதமான காசு வந்து நம்மளுக்கு வந்து சேருங்க. இந்த மந்திரத்தை சொல்கிறேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீம் ரீம் க்ளீம் ஐம் கமலவாசன்யை ஸ்வாஹா. இந்த மந்திரம் ரொம்ப சுலபமான மந்திரம்தான். இதில் லக்ஷ்மியோட பீஜாட்சரம் மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணியிருக்கோம். இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து முன்னதே சொன்ன மாதிரியே வெள்ளிக்கிழமை காலையில் சுக்லபட்சத்தில் பிரயோகம் பண்ணும் பொழுது அதீதமான லக்ஷ்மி கடாட்சம் வந்து சேரும். இதுக்கு சான்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி தான் வந்து குபேரன் வந்து சகலவிதமான செல்வ சம்பத்துகளோடு இருக்கிறாருன்றதும், அது மட்டும் இல்லை, இந்திரதேவன் வந்து பார்த்திங்கன்னா பல போர்களில் அசுரன் கூட போரிட்டு தன்னோட செல்வங்களை இழந்து மறுபடியும் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி தான் தன்னோட செல்வங்களெல்லாம் மீட்டெடுத்தாருன்றது நம்மளோட இதிகாச புராணங்கள்லேருந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்கள்லாம் பிரயோகம் பண்ணி உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் எல்லாருக்கும் கிட்டணுன்றது இந்த லக்ஷ்மி தேவி பாதத்தை சரணடைஞ்சு நான் பிரார்த்திக்கிறேங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நல்ல நல்ல காணொலியெல்லாம் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.